இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் முடங்கி கிடக்கிறதா நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களால் வெளியில் வர முடியுங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இது சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தாலும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்க போகிற விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். இந்த முடங்கி கிடக்கிறதுங்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது நான் ஒரு சம்பவத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. என்னோடய நண்பனை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அது யதார்த்தமான ஒரு சந்திப்பு. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது நான் என் நண்பனை சந்தித்தேன். ஆனால் அவனை நான் சந்தித்த இடம் என்னால் மறக்கவே முடியாதுன்னு வைங்களேன். கொஞ்சம் குப்பைக்கூளமாக கொஞ்சம் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு இடத்துல நான் அவனை பார்த்தேன். அவன் அங்கனக்குள்ளே ஆக்சுவலாக உட்கார்ந்துருந்தான் ஒரு திண்டு மாதிரி ஒரு இடத்துல. அந்த இடத்துல அவன் நிற்கக்கூட மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன். அவன் அந்த இடத்துல நின்று உட்கார்ந்துருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அவன் பக்கத்தில் போனேன். என்னடா ஆச்சுன்னு கூப்பிட்டேன். முதல் வார்த்தை அவனுக்கு கேட்கல. ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ளே பயங்கரமாக மூழ்கி இருந்தான். அவன் தோலை பிடிச்சி உலுக்கி அவனை எழுப்புனதுக்கப்புறம்தான் வாடா எப்போ வந்த அப்படின்னு அவசரமாக என்கிட்ட கேட்டான். என்னடா சிந்தனை, இவ்வளோ தூரம் ஆழமாக யோசிக்கிற அளவுக்கு என்னடா யோசிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி மழுப்புனான். நண்பர்கள் கஷ்டப்படுவோன்னு நினச்சி நண்பர்கள் நிறைய நேரங்களில் விஷயங்களை சொல்கிறது இல்லை இல்லையா, அது மாதிரி தான் ஆகணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். அப்போது எனக்கு மனசு கேட்கலை. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவன் விஷயத்தை சொல்லவும் மாட்டான். ஆனால் அவனை இந்த நிலைமையில் பார்க்கவும் முடியலை. அப்போது நீ எங்கே உட்காந்துருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டேன் அவன்கிட்ட. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு என்னடா இங்கே வந்து உட்காந்து எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பினோம். இப்போ அவங்கிட்ட போய் நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இதிலேருந்து வெளியில் வரணும், உன்னால் முடியும் அப்படின்னு நான் எதை சொன்னாலும் அவனுக்கு அது அவன் ஏற்றுக்குவானான்னு எனக்கு தெரியல. அவனை இதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்போவுமே நம்ம வந்து மனசுங்கிற விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா முதல்ல நமக்குள்ளே இருக்கிற குப்பைகளை வெளியே கொண்டு வர்றது தான் முதல் படி. அதுதான் மாற்றத்துக்கான ஆரம்பமும் கூட. அப்போ நான் அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருந்தது அங்கே உட்கார வச்சுட்டு இப்போது நீ என்ன பிரச்சனையில் இருக்க, உன்னோட மனநிலைமை என்ன அப்படிங்கிறது என்னால் துல்லியமாக புரிஞ்சிக்க முடியலைனாலும் நீ ஆழமான என்ன அலைகளுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கேங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அதனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது நிச்சயமாக உனக்கு பயன்படும், நீ செய்வியான்னு அவன்கிட்ட கேட்டேன். சொல்கிறான், நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். என்னோடய பேக்கில் எப்போவுமே ஒரு ஒயிட் ஷீட் இருக்கும், பிளாங்க் ஒயிட் ஷீட்டு. அந்த ஷீட்டை எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். என்னோடய பேனாவையும் கொடுத்தேன். இப்போ உன் மனசில் என்னெல்லாம் ஓடுதோ அது எல்லாத்தையுமே நீ எழுது அப்படி என்னை பார்த்தான் ஒரு நிமிஷம். அவன் ஏன் நான் இது சொல்கிறேன்னு அவனுக்கு புரியலை. ஆனால் இது அவனுக்கு சொல்யூஷனை கொடுக்குமான்னு அவனுக்கு தெரியலை. பட் நீ அதை செய் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். மனசு விட்டு எழுதணும்னு சொல்கிற, ஆனால் என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியலன்னு அவங்க என்கிட்ட கேட்டான். நான் என்ன சொன்னேன்னா, ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு எழுதுன்னு சொன்னேன். அப்படியே எழுதுனான். அதுக்கப்புறம் நான் எந்த வார்த்தைகளையும் எடுத்து கொடுக்கல. அவன் மனசு கொட்ட ஆரம்பிச்சிச்சு. எழுதுனா எழுதிக்கிட்டே இருந்தேன். நாலு பக்கம் முடித்த உடனே என்னை பார்த்தான். போதும்னு சொன்னேன். இது போதும், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏதோ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். ஓகே டன். இப்போது அந்த பேப்பர் அவங்கிட்ட இருந்து வாங்கி நார் நாராக கழித்து பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு, அதில் போட்டேன். அவன் கண்ணு முன்னாடியே அதை செஞ்சேன். அவனுக்கு ஏதோ தெரியலை, ஒரு சின்ன புன்னகை அவன் முகத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். என்னடா உன்னோட பாரம் எல்லாம் உன்னை விட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் வந்திருக்கு. ஓகே டன், இப்போ நீ உன்னோட பிரச்சனையை பற்றி யோசி, என்ன செய்யலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன், அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான். ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் அவனை எதுவுமே கேட்கல, டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே அமைதியாக நான் பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து சந்தோஷமாக என்கிட்ட திரும்பி, இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு, அதை நான் செஞ்சால் கண்டிப்பாக இப்போது என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ண முடியும்னு சொன்னான்.
எனக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் யதார்த்தமான உரையாடல்கள் உரையாடிட்டு நாம் கிளம்பிட்டோம் அந்த இடத்துலேருந்து. நான் அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்கல, அவனுக்கு நான் எந்த ஒரு வார்த்தையும் நான் அவன்கிட்ட சொல்லலை. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு தெளிவு வந்தது. அவன் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்து தனக்கான சிந்தனையை அவனே உருவாக்கிக்கிட்டான். அவனுக்கான பாதை அவனுக்குள்ளேயே இருந்தது, அதை அவன் பார்த்தான். இது எதனால் நடந்தது? சூழ்நிலைகள் வெறும் சூழ்நிலைகள் மட்டும்தான். ஆனால் அந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறோம், அதை சுற்றி நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை உருவாக்கிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. நாம் முடங்கி கிடக்கிறோங்கிறதுக்கு காரணமே நாம் நம்மளால் முடியாமல் போன ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 சேகரித்து வச்சு நம்மளோட இயலாமையோட உச்சத்தை நமக்குள்ளேயே நாம் உருவாக்கி வச்சுக்கிறது தான் இப்படி ஒரு மனநிலைமைக்கு காரணம். குப்பைகளை சேர்த்துக்கிட்டே இருந்தால் நிம்மதி இருக்காது மனசில். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குப்பைகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரணும். கண்டிப்பாக இதை தனிமையில் செய்யுங்க, யாரு கூடயும் பகிர்ந்துக்க வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்கள் இதை இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பரில் எழுதுறதோ இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த கடவுள்கள்கிட்ட போய் நீங்கள் புலம்புறதோ நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். இல்லை தனிமையில் கூட புலம்புங்க, இல்லை பாத்ரூமில் போய் கதவு பூட்டிக்கிட்டு மனசு விட்டு பேசுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற குப்பை உங்களை விட்டு வெளியில் போகட்டும். நான் எழுதுறதுனாலேயோ பேசுறதுனாலேயோ நான் எதிர்மறையாக சிந்திக்கிறதுனாலேயோ எனக்கு எதிர்மறை நடக்கும்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா எதிர்மறையை உள்ளே வச்சிருக்கிறது தான் பிரச்சனை, அதை நீங்கள் வெளிப்படுத்துறது பிரச்சனை கிடையாது. அது உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா நீங்கள் நிம்மதியை உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உணர்கிற நிம்மதி தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா நீங்கள் என்ன உணர்றீங்களோ அது தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தைரியமாக இப்போ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என்ன மனநிலையில் இருந்தாலும் சரி, இன்னும் ஆழமாக சொல்லணும்னா சூழ்நிலைகள் விஷயங்களே இல்லை. நீங்கள் அந்த சூழ்நிலைகளை எப்படி பார்க்குறீங்க, அதை சுற்றி உங்களுடைய சிந்தனைகளை எப்படி வச்சுக்கிறீங்கிறது தான் அந்த சூழ்நிலையை எளிமையாகவோ இல்லை கஷ்டமாகவோ மாற்றுது. அதனால் உங்கள் குப்பைகளை வெளியே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் அமைதியாக உட்கார்ந்து தெளிவாக உங்கள் சூழ்நிலையை பாருங்கள். அது பிரச்சனையாக வாய்ப்பாங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதில் என்ன செய்யணுங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். நன்றி.